பீஸ்ட் தானா தமிழ்ல? நீங்க பீஸ்ட் தான், வெயிட் வெயிட்டிங்கே பீஸ்ட்காக தான். நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க? கேஜிஎஃப்ஆ பீஸ்டா? பீஸ்ட். எதனால பீஸ்ட்? நல்லா இருக்கு பாட்டெல்லாம், அதனால கதையும் நல்லா இருக்கும்னு ஒரு இதுதான். நீங்க எந்த படத்துக்கு பீஸ்டா இல்ல கேஜிஎஃப்ஆ? ரெண்டுமே கிடையாது. பொன்னியின் செல்வன். எதனால பொன்னியின் செல்வன் வெயிட் பண்றீங்க? நான் வந்து விஸ்காம் ஸ்டூடண்ட், ஓகேவா? அதனால எனக்கு மணிரத்னமோட மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு தெரிஞ்சு பாகுபலியோட சூப்பரா இருக்கும். பொன்னியின் செல்வன் பீஸ்டுக்கு தான். தளபதி ஃபேன், அதனால வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எப்பவுமே தளபதி தானா? கேஜிஎஃப் எந்த படம் வரணும், தளபதி தான் எப்பவுமே எங்களுக்கு. கேஜிஎஃப்ல செகண்டரி தான். பீஸ்ட் தானா? தளபதி ஸ்கிரீன்ல பாக்கணும், அவ்வளவுதான். தளபதினா புடிக்கணும் எனக்கு. பீஸ்ட் தானா? தளபதி தளபதி தானா? கேஜிஎஃப் பாக்கலாம், அது கொஞ்சம் லேட்டா பாக்க வேண்டியது, அவ்வளவுதான். அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா இதை விட அதுக்கு வந்து மாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பீஸ்ட் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல விஜய் படம் பார்த்து பார்த்து அப்படியே எல்லாரும் ஃபேன் ஆயிடுச்சு. தளபதினாலே பிடிக்குமே ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ வேணும்? ரீசன் எல்லாம் இல்ல, தளபதினாலே பிடிக்கும். தளபதின்னு சொன்னாலே பிடிக்கும் ப்ரோ. அவங்க அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ, அதுக்காக நம்மளா எதுவும் பண்ண முடியாதா? கேஜிஎஃப் எடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைக்கும் வரவங்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும்ல. சில படத்தெல்லாம் வந்து சாங் நல்லா இருக்கும், படம் ஃப்ளாப் ஆயிரும். சில படத்துல சாங் மொக்கையா இருக்கும், ஆனா படம் தூக்கி விட்டுரும். சோ அதனால நான் கேஜிஎஃப். அந்த மாஸ் ப்ரோ, மாஸ் அந்த மாஸ் இருக்குல்ல பாகுபலியில, என்ன பிரபாஸ்னாலே மாஸ் இல்ல, அந்த மாஸ் இருக்கும் கேஜிஎஃப்ல. அவங்க கிட்ட ராக்கி பாய்னா மாஸ். அது பீஸ்ட்ல கிடைக்குமானு தெரியல. தமிழ்நாட்டுல தனுஷ் ப்ரோ, தனுஷ் தான் மாஸ். படம் வேற லெவல்ல தான் வரும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். படம் வேற மாதிரி தான் இருக்கும், பட் எந்த மாதிரின்னு சொல்ல முடியல. விஜயோட கெட்டப்பே பயங்கரமா இருக்கு. காமெடி நிறைய இருக்கும்னு தோணுது. அதை விட பயங்கரமாக தான் இருக்கும். போஸ்டாக எனக்கு வந்து விஜய் பிடிக்காது, அதனால் அதை விடுங்க. ஒரு சேஞ்ச் இருக்காது ப்ரோ. படத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஆக்டிங் மட்டும்தான் இருக்கும். அவர் நக்கலான ஒரு ஆக்டிங் எல்லா பத்திலையும் அது மட்டும்தான் இருக்கும். மிஞ்சி போனால் தாடியை வெள்ளை கலரில் மாற்றுவான், அவ்வளோதான் அவன் படத்தில் அவன் சேஞ்சு.